ஹாய் காய்ஸ், நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், நான் பழையபடி ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறேன், பேக் டு த ஃபார்ம் வர போகிறேன் அப்படின்னு. ஸோ இது வந்து இப்போ இல்லை, ரொம்ப நாளாகவே போயிட்டுருது. இந்த ஹை கிரேட் ஃபிட்னஸ் ஓப்பன் பண்ணதுலேருந்து ஒரு எனக்கு என்னென்னா, என்னோடய டீச்சர் ஒருத்தர் சொல்லுவார், நீ வந்து ஒன்று ஒரு நல்ல கோச்சாக இருக்கணும், இல்லைனா ஒரு நல்ல பிளேயராக இருக்கணும், ரெண்டும் ஒரே நேரத்தில் இருந்தால் எதாவது ஒன்றில் வந்து நீ பெஸ்ட்டாக இருக்க மாட்டே அப்படின்னு. அதான் ஒரு விஷயத்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது நல்லா வர முடியும். ஹை கிரேட் ஃபிட்னஸ் போட்டதுலேருந்து ஒரு நல்லா கோச்சாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் முயற்சிகள் உண்டோ எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். கண்டிப்பாக நல்ல கோச்சாக தான் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். என்னோடய கிளைண்ட்ஸ் தான் கேட்கணும் அது. ஸோ அவங்களுக்கு எவ்வளோ ரிசல்ட் கொடுக்க முடியும், என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த ஃபீல்டில் நான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறேன். என்னால் ஒரு என்னோடய கிளைண்ட்ஸுக்கு எவ்வளோ ரிசல்ட் கொடுக்க முடியுமோ எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா நம்பி வந்தவங்க யாரையும் நான் ஏமாத்தினதில்லை. எனக்கான டைம், ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வர்றதுக்கான பொறுமையாக ஒரு என்ன சொல்லலாம், அது ஈஸியாக சொல்லணுன்னா நியாயமான ஒரு காலம் உண்டுல, அதை கொடுத்தவங்க எல்லாருக்குமே நான் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குறேன். ஹார்ட் ஒர்க் போட்டவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கேன், அது எனக்கு தெரியும். ஸோ அகைன் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டே ஒன், இன்றைக்கி மண்டேலேருந்து ஆரம்பித்தேன். யூஸ்வலாக என்னோடய ஒரு ட்ரைனிங் செஷன் வந்து ஈவினிங் தான் இருக்கும். நான் இன்றைக்கி மார்னிங் வந்து காலையில், ஏன்னா என்னோடய யூஸ்வலாக என்னோடய ஒர்க் ஷெட்யூல் நான் சொல்கிறேன். மார்னிங் 4:30 நான் எழும்புவேன், எனக்கு 5:00 வந்து ட்ரைனிங் இருக்கும், ஸ்டார்ட் ஆகும். 5:00 இப்போ இன்றைக்கி இருக்கிற ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா 12 வரைக்கும் காலையில் எனக்கு ட்ரைனிங், நான் ஜிம்மில் தான் இருப்பேன். இதுக்கப்புறம் அகைன் 12:30 வீட்டுக்கு போகிறேன்னா ஒரு 1 or 2 hours ரெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் என்னோடய லன்ச் முடிச்சுட்டு நான் வந்து மறுபடியும் ஜிம்முக்கு வர வேண்டியது இருக்கும். அகைன் 4:00, 3:30, 4:00 ஆரம்பிக்கும். அகைன் 10 வரைக்கும் எனக்கு ஜிம் இருக்கும். ஓகே, ஸோ இதை முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நான் போய்ட்டு அங்கே டைம் ஒன்றும் உடனே தூங்குற மாதிரி தான் இருக்கும். ஒரு 10:30, 11:00 தூங்குற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி மார்னிங் நான் என்ன பண்ணேன்னா, என்னோடய ருட்டீனில் ஃபஸ்ட் டேனால் மார்னிங்கில் கொஞ்சம் ஒரு வார்ம் அப் மாதிரி பண்ணேன். நான் ரொம்ப நாளாச்சு நான் ஹெவி ட்ரைனிங் பண்ணி. ஸோ கொஞ்சம் டிப்ஸ், அதுக்கப்புறம் புல்லப்ஸ், புஷ்அப்ஸ், க்ரஞ்சஸ், இந்த மாதிரி பாடி வெயிட் எக்ஸசைசஸ் கொஞ்சம் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 35 ஆஃப் கார்டியோ பண்ணேன். இது இவ்வளோத்தையும் முடிச்சுட்டு மார்னிங் வந்து டயட் விஷயத்தில் தான் எனக்கு கொஞ்சம் இடிக்கும், என்னோடய ஷெட்யூல் கொஞ்சம் ஹார்டாகிட்டு இருக்குது. ஸோ இங்கே ஜிம்லேயே நாங்கள் ஒரு கிச்சன் செட்டப் வந்து ஒரு சின்ன கிச்சன் செட்டப்பில் வச்சுருக்கிறோம். அதை நான் ஒரு நாள் வீடியோ போடுறேன். நான் ஒரு 25 ஆஃப் ஓட்ஸ் வந்து இன்றைக்கி காலையில் ப்ரிப்பேர் பண்ணேன். தென் எக் வந்து என்னால் டெய்லி ப்ரிப்பேர், நான் யூஸ்வலாக பிரேக்ஃபாஸ்ட் வந்து எக் தான் எடுவேன். இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண முடியலை, இன்றைக்கி கொஞ்சம் பிஸி, அதனால் எக் முடியாதனால நான் வந்து வே ப்ரோட்டீன் யூஸ் பண்ணேன் ஆல்டர்னேட்டிவாக. எப்போவுமே வே ப்ரோட்டீன், அதாவது உங்களுக்கு நீங்கள் வே ப்ரோட்டீனை ஒரு சப்ளிமெண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்க, வேறு வழி இல்லாமல் யூஸ் பண்ணுறீங்கனாலும் ஒரு ஃபுட்டுலேருந்து கிடைக்கிற ஒரு குவாலிட்டியான நியூட்ரியன்ஸ் வந்து உங்களுக்கு வே ப்ரோட்டீன் கிடைக்காது. என்றைக்குமே ஃபுட்டு தான் வே ப்ரோட்டீன் தான். அதனால் சப்ளிமெண்ட் தான், அதனால் அதுலேருந்து நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதனால் நான் என்னால் முடியாத டைமில் மட்டும் நான் வே ப்ரோட்டீன் எடுப்பேன். இன்றைக்கி வே ப்ரோட்டீன், கொஞ்சம் வெஜ்ஜீஸ், அதுக்கப்புறம் இது ஓட்ஸ் இவ்வளோ எடுத்துருக்கிறேன். ஸோ இனி என்னோடய ட்ரைனிங் செஷன் ஈவினிங் தான் இருக்கும். நான் இன்னும் 2 கார்டியோ பண்ணலான்னு இருக்கிறேன். மார்னிங் எப்படியாவது ஒரு 30 எப்படியாவது இடையில ட்ரைனிங் செஷனுக்கு இடையில ஏதாவது கிடச்சிருந்தால் பண்ணும், இல்லைன்னா 4:00 கொஞ்சம் கிளம்பி ஒரு 30 பண்ணிவிட்டு 4:30 வந்து ரெடி ஆகலாம், இந்த மாதிரிலாம் பிளான் வச்சுருக்கிறேன். ஸோ அந்த 4:00 கிளம்பி பண்ணுறதுலாம் பாசிபிளாக தெரியல, ஏன்னா தூங்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்படுது. என்னால் இப்போ மார்னிங்லாம் எழும்ப முடியல, இன்றைக்கெலாம் சமமில்லை. அதனால் நான் இன்றைக்கி இப்போ காலையிலலாம் எழும்பணும்னு நினச்சேன், ஆனால் மழை கொஞ்சம் நாளாக எழும்பலை. ஸோ மீதி உள்ள எல்லா விஷயங்களுமே டே பை டே நான் அப்டேட் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய ஃபிசிக்கையும் நான் உங்களுக்கு இடையில காட்டுறேன். என்னோடய ஃபிசிக் அப்டேட் பார்த்திங்கன்னா, எனக்கு தொப்பையெல்லாம் போட்டிருக்குது, எனக்கு வந்து சும்மா கெத்தாக க்யூட்டாக இருக்குது. ஏன்னா முன்னாடினா ஜிம்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஃப்ளாட்டாக இருப்பேன், ஒரு 35-40 kg தான் இருப்பேன். அப்போ எனக்கு அப்பவும் தோணும், நமக்கு தொப்பை இல்லையே, எல்லாருக்கும் தொப்பை இருக்குது. அன்னையிலேருந்து ஒரு 2000 இந்த ஜிம் போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தொப்பையெல்லாம் கிடையாது, எப்போவுமே 6-pack ஆப்ஸ் ஓட்டி தான் இருப்பேன். அது வரைக்கும் வந்ததே கிடையாது என் லைஃப்பில். ரொம்ப தொப்பையெல்லாம் போடும்போது எனக்கு க்யூட்டாக இருக்குது, அது ஏன் தெரியல, தொப்பை இருக்குதுன்னு க்யூட்டாக ஃபீல் பண்ணுறது நானாக தான் இருப்பேன் நினைக்கிறேன். சரி, நம்ம இதை குறைச்சிடலாம். குறைக்கிறதும் எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை குறைக்கிறதுக்கு. ஆனால் இப்போ ஒரு ஜிம்முன்னு ரன் பண்ணிவிட்டு நம்ம எல்லா கிளைண்ட்ஸ்டையும் டயட் எடுக்க சொல்லிவிட்டு நம்ம கண்டமணிக்கு சாப்பிடு, ஏன்னா கண்டமணிக்கு சாப்பிட்றோன்னா இங்கே ருட்டீன் அப்படி. இப்போ காலையில் வந்துட்டு வீட்டுக்கே போக முடியாதுன்னு இங்கே இருக்கும்போது நான் ஏதாவது ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிடுவேன். இன்னும் இப்போ கிச்சன் செட்டப்லாம் இங்கே பண்ணனால அதை இப்போ கொஞ்சம் மாற்றிருக்குது. நீ அப்கமிங் டேஸில் உள்ள எல்லா விஷயங்களும் அப்டேட் பண்ணுறேன். என்னோடய ஃபிசிக் அப்டேட்டும் நான் போட்டிருந்தேன், அதையும் பாருங்கள். டே பை டே நான் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு, நீங்களும் என் கூட அப்படி பண்ண ஆரம்பிங்க, ட்ராவல் பண்ணுங்கள். நீங்கள் கொஞ்சம் சீரியஸாக கூட பண்ணிகிட்ருக்கேன், சீரியஸாக பண்ணலனா கூட அப்படி இது பண்ணுங்கள். நான் டெய்லி உள்ள விஷயங்கள்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், சின்ன சின்ன வீடியோஸாக டெய்லி போடுறேன். ஓகேவா? என்ன சொல்லலாம், இன்றைக்கி ஏதாவது நான் எப்போவுமே யூஸ்வலாக பாடி பில்டிங் பற்றி எப்போவுமே ரீட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ ரீட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு யூஸ் ஆகுனா சின்ன சின்ன வீடியோஸாக நான் போடுறேன்.
அப்படி யூஸ் ஆகும் அப்படி ஏதாவதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா பர்சனல் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், ட்ரைன் வித் மனோஜ்.